அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு தாரசலாம் கிரிடி என்எல். நவ் வி ஆர் கோயிங் டு 6th இங்கிலீஷ் டேம் 1 யூனிட் 1 ப்ரோஸ் சி டர்டில்ஸ் செக்ஷன் 2 அண்ட் க்ளோசரிஸ். ஃபர்ஸ்ட் 1 ஃபிளிப்பர்ஸ். நீண்ட பயன்படும் ஓர் அகலமான உறுப்பு. சி அண்ட் ஓசன்ஸ் கடல்லையோ பெருங்கடலையோ நீந்துவதற்கு பயன்படக்கூடிய ஒரு உறுப்பு தான் ஃபிளிப்பர்ஸ் சொல்லலாம். பிரிடட்டர்ஸ், விலங்குகள் மற்ற விலங்குகளை உணவிற்காக கொண்டு சாப்பிடுறது. இப்ப புலி பாத்தீங்கன்னா என்ன செய்யும், ஏதாவது சின்ன சின்ன விலங்கு அடிச்சு கொண்டு சாப்பிடுறதுதான். அந்த மாதிரி விலங்குகள் தான் என்ன சொல்றோம், பிரிடட்டர்ஸ் சொல்றோம். தேர்ட் 1 ஹால், முயன்று முன்னே செல்லுதல். ஸ்லாஷ், கட், வெட்டுதல். லேபரியஸ்லி, கடுமையான முயற்சியோடு முன்னக்கி போறது. ஸ்னவுட், கூரான விலங்குகளின் மூக்கு. பன்றி, மூஞ்சிறு, எலி, அதனோட முகத்தை பாத்தீங்கன்னா ஊசியா இருக்கும் அதோட மூக்கு, அதான் என்ன சொல்றோம், சொல்றோம். கேமோஃப்ளைஜ், உருமாற்றம். அதாவது ஏதாவது ஒரு பொருளை வந்து ஒரு குழியை தோண்டி மூடி போட்டு அதுக்கு மேல புல்லையோ மண்ணாலையோ மூடி போட்டு அது எதுவுமே இல்லாத மாதிரி நம்ம காட்டுறது, மறைச்சு வைக்கிறது, அதான் என்ன சொல்றோம், கேமோஃப்ளைஜ் சொல்லுவோம். கேன்பி, ஹாலோ ஸ்பேஸ், வெற்றிடம்னு சொல்லலாம். இமர்ஜ், வெளிப்படுறது, வெளியே வர்றது. இன்குபேட், அடைகாத்தல். இன்குபேட்ங்கிறது வந்து இப்போ குழந்தைங்களை பாத்தீங்கன்னா சில குழந்தைங்க வெயிட் லாஸா இருக்கும், அந்த மாதிரி குழந்தைங்களை என்ன பண்ணுவாங்க, ஒரு 2 or 3 days வந்து இன்குபேட்டர்ல வைக்குவாங்க. எதுக்காண்டி அப்படின்னா, தாயினோட வயிற்றுல அந்த குழந்தை இருக்கும் போது எவ்வளவு ஹீட் இருந்துச்சு அதுக்கு, அந்த கதகதப்புக்காண்டி அந்த மாதிரி குழந்தைகளை என்ன செய்வாங்க, இன்குபேட்டர்ல வச்சு பாதுகாப்பாங்க. அத மாதிரி இந்த இன்குபேட் வந்து தான் அந்த குஞ்சுகள் முட்டை பிடிக்கிறது அது வரைக்கும் என்ன செய்யும், அந்த அடைகாக்கிறதுக்கு பேரு தான் இன்குபேட்னு சொல்லலாம். Okay, let's go to lessons. Between the months of January and March, female olive ridleys come ashore at night to lay their eggs. அதாவது months of January and March, between ஜனவரியில இருந்து மார்ச் வரைக்கும் உள்ள அந்த இடைப்பட்ட காலம் ஃபீமேல் ஆலிவ் ரிட்லிஸ், ஆலிவ் லிட்ரி பெண் ஆமைகள் என்ன செய்யுது அப்படின்னா, கம் அஷோர் அட் நைட், எப்பதான் வருது கடற்கரைக்கு, நைட்டு நேரத்தில், இரவு நேரத்தில் எதை காண்டி வருது அப்படின்னா, தயர் எக்ஸ், லே, முட்டைகள் இடுறதுக்காக அந்த ஆலிவ் ரிட்லிஸ் பெண் ஆமைகள் வருது. திஸ் இஸ் குவைட் எ ப்ராப்ளம் ஃபார் தம் அஸ் எ டர்டில்ஸ் ஃப்ரண்ட் ஃபிளிப்பர்ஸ் எனபிள் இட் டு ஸ்விம் கிரேஸ்ஃபுல்லி அண்ட் எஃபோர்ட்லெஸ்லி, பட் ஆர் நாட் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மூவிங் ஆன் லேண்ட். இது என்னாச்சு அப்படின்னா, அது எதன் மூலம் வருது, ஃப்ரண்ட் முன்னோக்கி வருது அப்படின்னா, அந்த ஃபிளிப்பர்ஸ், ஃபிளிப்பர்ஸ்னா என்ன மீனிங் சொல்லியிருக்காங்க பாருங்க, இங்கிலீஷில் ப்ராட் ஃப்ளாட் லிம்ஸ் யூஸ்டு ஃபார் ஸ்விம்மிங், நீந்துவதற்கு பயன்படக்கூடிய ஃப்ளாட், அகலமான ஒரு குரூப்பு தான், அது நீந்த மட்டும்தான் பயன்படும். மற்றபடி லேண்டில் மூவ் ஆகிறதுக்கு எஃபோர்ட்லெஸ்லி, அது வந்து கை கால் மாதிரி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது, ஏதோ நீந்துவதற்கு பயன்படக்கூடிய ஒரு மாதிரி ஒரு ஸ்விம் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு உறுப்பு தான் அது, வேற நீ நிலத்தில் நடக்கிறதுக்கு தகுந்த மாதிரி உறுப்பு அது கிடையாது. அதனால் அதிகமான முயற்சியோட என்ன செய்தாது வருது. த டர்டில் ஹேஸ் டு ஹால் இட் செல்ஃப் லேபரியஸ்லி ஆன் டு பீச். ஹால்னா என்ன அர்த்தம், புல் வித் ஃபோர்ஸ், அதாவது முயற்சியோடு முன்னோக்கி தள்ளுறது. லேபரியஸ்லினா வித் கிரேட் எஃபோர்ட், கடினமான முயற்சியோட என்ன செய்யுது, அந்த ஃபிளிப்பர்ஸ் துணையோட கடல்லிருந்து பீச்சை நோக்கி என்ன செய்தாது வருது. Then it chooses a spot well away from the high tide line. அதாவது அந்த இடத்தை எப்படி சூஸ் பண்ணுது அப்படின்னா, ஹை டைடு, உயரமான அலைகள் வந்தாலும் அந்த இடம் வந்து எந்த டேஞ்சரும் ஆகாத மாதிரி ஒரு இடத்தை என்ன செய்தாது, செலக்ட் பண்ணுது. Here it scoops out a nest cavity 45 cm deep into which it lays about 100 eggs. The cavity னா என்ன பார்த்தோம், a hollow space, ஒரு குழி, ஒரு வெற்றிடத்தை எத்தனை சென்டிமீட்டரா, 45 cm ஆழத்திற்கு என்ன செய்யுது அப்படின்னா தோன்றுது, தோண்டி அந்த குழியில் எத்தனை முட்டைகள் வரை இடுதான், 100 முட்டைகள் வரை இருதுங்க பாருங்க, அந்த பிக்சர்ஸை பாருங்க, ஆலிவர் லிட்லியோட எக்ஸ் எவ்வளோ ஆழமாக தோண்டி எவ்வளோ முட்டைகள் இட்டுருக்கு அப்படின்னா 100 முட்டைகள் வரை இட்டுருக்கு. ஈச் எக்ஸ் இந்த ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் ஏ டேபிள் டென்னிஸ் பால், ஒவ்வொரு முட்டையும் எத்தனை எதை மாதிரி சேஃப் இருக்குது அப்படின்னா, டேபிள் டென்னிஸ் பால் மாதிரி ஒவ்வொரு முட்டையோட அளவு இருக்குது. ஒன்ஸ் ஆல் த எக்ஸ் ஆர் லைட், த டர்டில் ஃபில்ஸ் இன் த கேவிட்டி, தென் இட் கேமோஃப்ளேஜஸ் த நெஸ்ட் பை டாஸிங் சேண்ட் ஆன் இட் யூசிங் இட்ஸ் ஃபிளிப்பர்ஸ்.
எல்லா முட்டைகளையும் அந்த குழிக்குள்ள இட்டதுக்கு அப்புறம் அந்த டர்ட்டில் என்ன பண்ணுது அப்படின்னா, கேமோஃப்ளெஜஸ் அதை என்ன செய்யுது, யாருக்கும் கண்ணில் படாத மாதிரி மறைச்சு வைக்குது. எதால மறைச்சு வைக்குது அப்படின்னா, தன்னால இருக்கக்கூடிய அந்த ஃபிப்பர்ஸ் மூலமா சாண்ட் மண்ணை மேலே மேலே தூவி என்ன செய்யுது, அந்த குழிக்குள்ள முட்டைகளை ஃபுல்லாக மறைச்சு சாதாரண பீச் மாதிரி ஆக்கிடுது. அங்கே உள்ள முட்டை இருக்க இடம் ஆமைக்கு மட்டும்தான் தெரியும். தேட் டன், அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இட் ரிட்டர்ன்ஸ் டு த சி, எங்க போயிடுது, பீச்ல இருந்து கடல் நோக்கி உள்ள போயிடுது. தி எக்ஸ் ஆர் லெஃப்ட் டு இன்குபேட் அண்டர் த வார்ம்த் ஆஃப் த சன். எக்கு இறது மட்டும்தான் ஆமையோட வேலை. எக்கு இட்டுட்டு அந்த குழியை மூடிட்டு வேகமா கடலை நோக்கி போயிடும். அதுக்கப்புறம் அந்த முட்டை அடகாத்து மண்ணுக்குள்ளே இருக்கும். அதை பொறிக்கிறது யாரோட வேலை அப்படின்னா, வார்ம்த் ஆஃப் த சன், சூரியனோட வெப்பத்தால் அந்த முட்டை என்ன செய்யும், ஒவ்வொரு குஞ்சுகளாக பொறிச்சு வெளியே வரும். ஓகே, செகண்ட் பேராகிராஃப் பாருங்க. இன் மெனி பிளேசஸ் அரவுண்ட் த வேர்ல்டு லோக்கல் பீப்புள் ஃபாலோ த ட்ராக்ஸ் ஆஃப் த டர்ட்டில் டு இட்ஸ் நெஸ்ட். அதாவது உலகத்தில் நிறைய இடங்களில் லோக்கல் பீப்புள், அதாவது மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த டர்ட்டிலோட அந்த முட்டைகளை என்ன செய்கிறாங்க, கவனிச்சுக்கிட்டே வர்றாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, தே கலெக்ட் த எக்ஸ் ஃபார் ஈட்டிங், அதை சாப்பாட்டுக்காக என்ன செய்கிறாங்க, பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜக்கல்ஸ் டொமஸ்டிக் டாக்ஸ் அண்ட் பிக்ஸ் டு டிக் அப் அண்ட் ஈட் த எக்ஸ் பை ஃபாலோயிங் த சென்ட் லெஃப்ட் பை டர்ட்டில். மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ட்ராக்ஸ் ஆஃப் த டர்ட்டில், அதனோட கால் தடத்தை வச்சு முட்டைகள் இருக்க இடத்த கண்டுபிடிச்சு அதை சாப்பாட்டுக்காண்டி பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அந்த ஜர்க்கல்ஸ், அந்த நரிகள், அப்புறம் டொமஸ்டிக் டாக்ஸ் நாய்கள், பிக்ஸ் பண்டிகள், இந்த மாதிரி விலங்குகள் என்ன செய்யுது அப்படின்னா, அந்த ஆமைகள் வந்த தடம் அல்ல, அந்த ஆமைகளோட சென்ட், அதனோட வாசனையை மோப்பம் பிடிச்சு என்ன செய்யுது, அந்த முட்டைகளை அடிச்சு போய் சாப்பிடுறது. தோஸ் எக்ஸ் தட் எஸ்கேப் சச் பீப்புள் அண்ட் பிரிடேட்டர்ஸ் ஹேட்ச் 45 to 60 days லேட்டர். இந்த மக்கள்கிட்ட இருந்து த பிரிடர் those eggs that escape such people and predators that 45 to 60 days later, அதாவது இந்த மக்கள்கிட்ட இருந்து இந்த முட்டைகளை சாப்பிட்ற விலங்குகள்கிட்ட இருந்து தப்பிச்ச மீதி முட்டைகள் தான் 45 to 60 days என்ன செய்யுது அப்படின்னா, ஹேட்ச்லிங் குஞ்சுகளாக மாறுது. த ஹேட்ச்லிங் ஸ்லாஷ் ஓப்பன் த லெதரி எக்ஷல் வித் த ஹெல்ப் ஆஃப் எ டைனி எக் டூத். த ஆமை குஞ்சுகள் என்ன செய்யுது அப்படின்னா, ஸ்லாஷ் மீன்ஸ் கட், விட்டுருது. ஓப்பன் த லெதரி எக்ஷல், அந்த முட்டை கூட்டில் இருந்து எப்படி வெளியே வருது அப்படின்னா, டைனி எக் டூத், அந்த வாயில் வந்து சிறிய எக் டூத் பல்லு மாதிரி இருக்கும், அதன் மூலம் கிழிச்சு என்ன செய்யுது, அந்த முட்டை கூட்டிலிருந்து குஞ்சுகள் வெளியே வருது. திஸ் இஸ் லைக் எ ரேசர் பிளேட் அட் த டிப் ஆஃப் எ ஹேட்ச்லிங் ஸ்னவுட். அது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு ரேசர் பிளேடு மாதிரி இருக்குது அந்த ஸ்னவுட், அந்த மூக்கு பக்கத்தில் ஒரு ரேசர் பிளேடு மாதிரி இருக்குது. வென் த மோஸ்ட் ஆஃப் த எக்ஸ் ஹாவ் ஹேட்சுடு த ஹேட்ச்லிங் புஷ் தெம்செல்ஸ் அப்வார்ட்ஸ் த்ரோ த சாண்ட் அண்ட் இமர்ஜ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த பீஜ். அதாவது என்ன ஆகுது அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த எக்ஸ், எல்லா முட்டைகளும் குஞ்சு பொறிச்சதுக்கப்புறம் அது என்ன செய்யுது அப்படின்னா, சாண்ட் வெளியே வருது. வெளியே வந்ததுக்கு அப்புறம் இமர்ஜ், இமர்ஜ் மீன்ஸ், இமர்ஜ் அப்படின்னா கம் அவுட், வெளியே வர்றது. சர்ஃபேஸ் ஆஃப் த பீச்சுக்கு வந்ததுக்கு அப்புறம் வேகமாக என்ன செய்து பாருங்க, ஃப்ரம் ஹியர் தே மேக் எ ஹரீடு டேஷ் டு த சி. முட்டைகள்லேருந்து வெளிவந்த அந்த ஆமை குஞ்சுகள் ஹேட்ச்லிங் கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ணாது, கடகடகடன் வேகமாக, ஹரீடு மிக வேகமாக கடல் நோக்கி என்ன செஞ்சிடும், உள்ளே போயிடும். சரிங்களா, இப்போ நெக்ஸ்ட் நம்ம இதில் உள்ள ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஃபீமேல் ஆலிவ் ரிட்லிஸ் கம் அஷோர் அட் நைட் டூ லே எக்ஸ். பெண் ஆலிவ் ரிட்லி தான் என்ன செய்யுது, கடற்கரைக்கு முட்டைகள் இற வருது. ஸோ கரெக்ட், த எக்ஸ் ஆஃப் அண்ட் ஆலிவ் ரிட்லி ஆர் இன் த ஷேப் ஆஃப் அண்ட் சைஸ் ஆஃப் எ கிரிக்கெட் பால். இந்த முட்டைகள் வந்து கிரிக்கெட் பாலோட அளவில் இருக்கும் அப்படியா, அப்படி கிடையாது, டேபிள் டென்னிஸ் பால் தான் நம்மளுக்கு சைஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ராங். ரிட்லிஸ் கம் டு லே தயர் எக்ஸ் இன் மந்த் ஆஃப் ஜனவரி. அதாவது ரிட்லி வந்து எப்போ வந்து முட்டைகள் சொல்லியிருக்காங்க, ஜனவரி டு மார்ச் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த மந்த் ஆஃப் ஜனவரிக்கும் ஜனவரி டு மார்ச்சுக்கும் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. அப்போ ஸோ திஸ் இஸ் ராங். த டர்ட்டில்ஸ் யூஸ் தயர் ஃபிளிப்பர்ஸ் அண்ட் மேக் எ ஹாலோ ஃபார் தயர் நெஸ்ட். த ஃபிளிப்பர்ஸ் மூலமாக என்ன செய்யுது, ஒரு ஹாலோ ஸ்பேஸ், ஒரு வெற்றிடத்தை உருவாக்குது. ஸோ திஸ் இஸ் கரெக்ட். The hatchlings use a tiny egg tooth to come out of the eggs. என்ன சொல்லியிருக்காங்க,
எப்படி வந்து ஹேட்சிங் முட்டையிலிருந்து வெளிவருது, அது எக் டூத் அந்த ரேசர் பிளேட் மாதிரின்னு சொன்னால் அதன் மூலம் வெளிவருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் கரெக்ட். டூ யூ நோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, தேர் இஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட் ஆஃப் சீ டர்டில் பயாலஜி, த டெம்பரேச்சர் இன்சைடு த எக் டிட்டர்மைன்ஸ் த செக்ஸ் ஆஃப் த எம்ப்ரியோ வைல் இட் இஸ் க்ரோயிங். வென் த எக்ஸ் டெவலப் அட் 27 degree Celsius to 28 degree Celsius, only male hatchlings are produced. At 30 degree Celsius, only female hatchling are produced. An equal mix of male and female hatchlings is produced only when the eggs incubate at precisely 29 degree Celsius to 30 degree Celsius. அதாவது இந்த முட்டைகள் வந்து அடகாக்கப்படுதா, அது வந்து 27-28 டிகிரி செல்சியஸில் அது இருந்துச்சு அப்படின்னா அது மேல் ஹேச்லிங் ஆண் ஆமை குஞ்சுகளாகவும், 30 டிகிரி செல்சியஸில் இருந்துச்சுன்னா அது வந்து பெண் ஆமை குஞ்சுகளாகவும் வெளியே வருது. அந்த 29-29 டிகிரியிலிருந்து 30 டிகிரி செல்சியஸ் வரை இருந்துச்சுன்னா ஆணும் பெண்ணும் என்ன செய்து கலந்து என்ன செய்து வெளியே வருது. சரிங்களா? ஓகேம்மா, தேங்க்யூ.